குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். திருமணம் செய்து கொள்வது அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. நம்மளோட வீடியோஸ் மேக்ஸிமம் பார்க்குறவங்களுக்கு நம்ம போதிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு என்ற ஒன்று இருந்தாலே வலியும் வேதனையும் என்பது பின்னாலேயே வந்துவிடும். ஏன்னா எதிர்பார்ப்பு என்பது மனதினுடைய இயக்கம். மனதினுடைய இயக்கம் பூர்த்தியாகவில்லை என்றால் மனம் சோகப்படும், துயரப்படும், துன்பப்படும். ஸோ இதை பேசிக்காக நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது திருமணம் அப்படின்ற விஷயத்துக்கு போகும்போதே பற்றற்ற தன்மையை வந்து நம்ம போதிச்சுட்டு வரோம். அது எல்லா கிளாஸ்லேயுமே ரொம்ப கிளியராக சொல்லிட்டு வரோம். பற்றற்ற நிலையில் ஒரு மனிதன் இருக்கும்போது மட்டும்தான் எதுவுமே அவனை பாதிக்காது. நீங்கள் பற்றற்ற தன்மை என்பதை தவறாக புரிந்து கொண்டு திருமணமே பண்ணிக்காமல் இருந்துட்டுமான்ற அளவுக்கு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. நான் அப்படி சொல்லலை. எந்த ஒரு மனிதனும் ஒரு ஆழமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகமே ரெண்டு தேவைகளுக்காக தான் இயங்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். முதல் தேவை என்ன? வயிற்று தேவை, பசி. பசின்ற ஒன்று இல்லைனா நீங்கள் வேலைக்கு போக மாட்டீங்க, சம்பாதிக்க மாட்டீங்க. சம்பாதிக்கலனா பணம் வராது, பணம் வரலைன்னா சாப்பாடு வாங்குறதுக்கு காசு இருக்காது. ஸோ முதல் தேவை வயிற்று பசி. இரண்டாவது தேவை என்பது உடல் பசி. நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம்? பொண்டாட்டி பிள்ளைங்களை பெற்று சந்தோஷமாக இருக்கணுன்றக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய உடல் தேவை என்ற ஒன்று இருக்கிறது. அந்த உடல் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஆண் என்பவர் பெண்ணையும், பெண் என்பவர் ஆணையும் திருமணம் செய்து கொள்கிறோம். ஸோ திருமணத்தினுடைய ஆழமான நோக்கம், ஆழமான தேவை என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா உடல் தேவை மட்டும்தான். ஏன் இதை எப்படி சொல்லலாம்னா, இப்போ கல்யாணம் பண்ணோன்னே உங்கள் உயிர் போயிடும், நீங்கள் செத்துருவீங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அப்போது கண்டிப்பாக யாருமே பண்ணிக்க மாட்டீங்க. அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன? அப்போ திருமணம் செய்துக்கிட்டால் எனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவை பூர்த்தியானா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற தன்மைக்கு இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. அப்போ உங்களுடைய தேவை என்பது திருமணம் செய்து கொள்வதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய உடல் இன்பம் தானே தவிர திருமணம் செஞ்சே ஆகணுன்றது உங்கள் தேவை கிடையாது. இதில் முதல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு வந்துடுங்க. இந்த ஒரு தெளிவு வந்துருச்சுனாவே அடுத்த விஷயம் என்னன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த திருமணத்தினால் எனக்கு நிம்மதி கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டு பேருக்கிட்டையும் எதிர்பார்ப்பு என்பதே இருக்கக்கூடாது. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் இது உங்ககிட்ட இல்லைன்னு நீங்கள் நினைக்கும் போது வலிக்க ஆரம்பிக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போக ஆரம்பிப்பீங்க. போக 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 அது கிடைக்கல 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 கிடைக்கலன்றப்போ அந்த ஏக்கம் வெறுப்பாக மாறும், வெறுப்பு கோபமாக மாறும். கோபமும் வெறுப்பு ஒன்றாக சேரும்போது மிகப்பெரிய பிரச்சனைகளை குடும்பத்தில் கொண்டு வந்து விட்டுவிடும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, திருமணம் தாராளமாக செய்து கொள்ளுங்கள். ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி மிக உயர்ந்த யோகிகள் போல், மிக உயர்ந்த சித்தர்கள் போல ஒரு உடல் தேவையில்லாமல், உடல் இன்பம் என்பது இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட பார்ட்னரை சூஸ் பண்ணுறீங்கன்றதில் ரொம்ப 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 தெளிவாக இருக்க வேண்டும். ஏன்னா ரெண்டு மனதும் வேற வேற மாதிரி செயல்படும். என்னதான் வெளியில் அழகாக இருந்தாலும் அவர்களுடைய மனம் எப்படி இருக்கிறது என்பதை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அது குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியவே வரும் அவங்க மனம் எப்படி செயல்படுதுன்றதே. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ கேசஸ் பார்க்குறேன் நான். எத்தனையோ பேர் கவுன்சிலிங்க்கு வரீங்க, எத்தனையோ பேர் தெளிவு கேட்டு உபதேசம் கேட்டு வரீங்க. 6 வருஷம் 7 வருஷம் லவ் பண்ணுங்க, அப்போல்லாம் தெரியல. கல்யாணம் ஆகி 10 நாள் எங்களால் நிம்மதியாக இருக்கும்ல, டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க. காரணம் என்ன? இந்த கிரகங்கள் என்பது மனநிலையில் இப்படித்தான் வேலை செய்யும். முன்ஜென்ம கர்ம பதிவுகள் இந்த ஜென்மத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அது வந்து அதனுடைய கர்ம பலனை கொடுத்து தீர்க்கும் வரை உங்களை சும்மா விடாது. அப்போ என்னென்னா, அப்படிப்பட்ட ஆள் கூட தான் கொண்டு போய் கோர்த்து விட முயற்சி பண்ணும். அதுக்காக தான் மிக சரியான ஜாதகம் பார்ப்பவர்களை பார்க்க வேண்டும். ஜோதிடம் என்பது பொய்யல்ல, ஜோதிடம் பார்க்குறவங்க வேணால் பொய்யாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிக சரியாக ஜோதிடம் பார்ப்பவர்களை நீங்கள் கண்டுபிடித்து தெரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் நட்சத்திரத்தை மட்டும் பார்த்து திருமண பொருத்தம் பார்க்கக்கூடாது. மிகப்பெரிய தவறு அங்கே தான் நடக்குது. ஏனென்றால் வெறும் நட்சத்திர பொருத்தத்தை வைத்தோ, வெறும் ரஜு பொருத்தமோ, இல்லை மாங்கல்ய பொருத்தமோ, அந்த பொருத்தமோ, இந்த பொருத்தத்தை வச்சு மட்டும் உங்களால் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய முடிவிற்கு செல்லக்கூடாது. திருமணம் செய்து கொள்வதற்கு திருமண தேதி என்பது மிக 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 முக்கியம். நம்பர்ஸ் அவ்வளோ வேலை செய்யும். மொத்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கிறது பைனரி கான்செப்ட் தான். நம்பருக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் என்பது உண்டு. கிரேக்கத்தில் இருந்த பித்தாகரஸ் என்பவர்கள், பித்தாகரஸ் தேற்றம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல கிரேக்க ஞானிகள், பல கிரேக்க அறிஞர்கள் நம்பர்ஸை தான் கடவுளாகவே கும்பிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு அது தெரியாது. நம்பர்ஸ்க்கு அப்பேற்பட்ட பவர் என்பது உண்டு, சாதாரண விஷயம் அல்ல. ஸோ திருமண தேதி என்பது மிக 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 முக்கியம். எப்போ உங்களோட ஜாதகத்தில் கட்டங்கள் வேலை செய்யவில்லை என்றாலும் மிக சரியான தேதியில் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது சுபிட்சம் பெறும்.
இதை கடந்து ஒரு லவ் பண்ணும்போது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் க்ளோஸாக பழகியிருக்க மாட்டீங்க. உடல் தேவை, உள்ள தேவை அப்படின்ற தேவை லெவலில் மட்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் திருமண வாழ்க்கை என்பது கம்ப்ளீட்டாக வேறு டைமென்ஷன், அதை உங்களால் கணிக்கவே முடியாது. போய் இருந்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த கட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஜாதக கட்டங்களில் இந்த 12 கட்டங்களை அலசி ஆராயும் போது மிக சரியான ஜாதகரை நீங்கள், மிக சரியான ஜாதகம் பார்ப்பவரை நீங்கள் அணுகும் போது என்ன ஆகும்னு வந்து கேட்டிங்கன்னா, அவங்களுடைய மனநிலை, அவங்க கேரக்டர் என்னன்றது தெரிஞ்சிடும். குரங்க கிளியை வளர்த்து குரங்கு கையில் கொடுக்கறது கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது போல் கணக்காயிருங்க. கடைசியில் உங்களோட குணம் கிளி போன்று இருந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறோட குணம் குரங்கு மாதிரி இருந்ததுன்னா என்னாகும், ரெண்டுத்துக்கும் பிரச்சனை தான். உங்களோட குணம் பாம்பு மாதிரி இருந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறோட குணம் கீரி மாதிரி இருந்ததுன்னா என்ன, ரெண்டும் பிரச்சனை தான். இதே உங்களோட குணம் பெண் புலி போல் இருந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கொள்ளக்கூடிய இன்னொரு நபரனுடைய குணம் ஆண் புலி போல் இருந்ததுன்னா ரெண்டும் சேர்ந்து குடும்பம் நடத்தும். ரெண்டு குணமுமே வேறு வேறு மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒன்று புலி மாதிரி செயல்படுது, ஒன்று யானை மாதிரி செயல்படுது, ஒன்று பாம்பு, தவளை, தேள், பள்ளி, பூரான்னு ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது இதை ரெண்டையும் வெளியில் இருக்கக்கூடிய தோற்றத்தை மட்டும் பார்த்து, கொஞ்ச நாள் பழகினதை மட்டும் பார்த்து நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்கன்னா குடும்பம் கம்பல்சரி டைவர்ஸில் தான் போய் முடியும், மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. திருமணம் என்பது சாதாரண விஷயம் அல்ல, ரெண்டு மனமும் ஒன்றாக சேரக்கூடிய விஷயம், அது ரெண்டும் ஒன்றா சேர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் எதற்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா, நமக்கு உடல் அளவில் ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையே கார்னர் பண்ணி அவங்க உங்களை கண்ட்ரோலும் எடுத்துடக்கூடாது. வெதர் இட் கேன் பி எ பாய் ஆர் கேர்ள், ரெண்டு பேரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் உனக்கு ஒரு பொருளை கொடுக்குறேன், என் உடலவே அந்த பொருளாக கொடுக்குறேன், என் உடலை நான் அந்த பொருளாக கொடுக்கும்போது நீ எனக்கு அடிமை தான் அப்படின்ற தன்மை அவங்க வாயில் சொல்லலைனாலும் மனம் என்ற அகங்காரம் ஆக்கிரமிப்பு பண்ணிடும். அப்போ என்ன ஆகுனா, அடிமையான வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்து விடுவீர்கள். எதுக்குடா கல்யாணம் பண்ணுன்ற அளவுக்கு ஏன் இன்னைக்கு வந்து முக்கால்வாசி கல்யாண பிரச்சனை ஏன் கோர்ட்டில் வந்து டிவோர்ஸில் நிற்கிதுன்றது உங்களுக்கு தெரியுதா? அவங்களுக்கு தேவை இன்பம், அவங்களுக்கு தேவை சந்தோஷம்தான், ஆனால் அவங்களுடைய குணம் என்பது அதை கொடுக்க விடாமல் தடுக்கும், இதுதான் பிரச்சனை. ஸோ தயவு செய்து ஒருத்தருடைய கேரக்டரை பழகிறத வச்சு மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. ஒரு மனிதன் சொல்லாத விஷயத்தை கூட மனிதனுடைய ஜாதக கட்டம் என்பது மிக தெளிவாக சொல்லிவிடும். புலிப்பாணி போன்ற உயர்ந்த நிலையில் இருந்த சித்தர்கள், உயர்ந்த நிலையில் இருந்த யோகிகள், மகான்கள் எல்லாருமே ஆயக்கலைகள் 64 ஜோதிட சாஸ்திரத்தை மெயினாக சொல்கிறாங்க. மிக சரியான நபரை பார்த்து, மிக சரியான முறையில் ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் செய்து கொள்ளுங்கள், உங்களது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்காதீங்க. எந்த தெளிவு இல்லைனா கல்யாணம் பண்ணிக்காதீங்க. இந்த தெளிவுலாம் இருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கங்க. ஏன்னா சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங் அப்படின்னு இருந்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ சரியாக போகலாம். திருமண வாழ்க்கைன்றது உங்கள் வாழ்க்கையை கொண்டு அனுமானம் வைக்கிறீங்க, உங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க, ஜீவனாம்சம் பிரச்சனை வரைக்கும் போகும், உடல் அளவுலையும் உள்ள அளவுலையும் டெய்லியும் பிரச்சனைகளை அனுபவித்து கடைசியில் ஏண்டா இந்த வாழ்க்கையை சூஸ் பண்ணுன்ற அளவு சூசைட் வரைக்கும் போயிடுவீங்க. ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. திருமண வாழ்க்கை சாதாரண விஷயம் அல்ல, நினைவில் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.